அவசர சேவை வாகனங்களுக்கு எப்போதும் வழி கொடுங்கள். வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்குங்கள். Buckle up, Young India, be the better guy. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் Hyundai Motor India Foundation மற்றும் கலைஞர் செய்திகள். நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்றது என்னன்னா, நாங்கலாம் படிக்கிற காலத்துல நான் கால்நடையில படிச்சிருக்கேம்மா. என்னோட கிளாஸ்ல 120 பேர் இருந்தானா, நாலே நாலு பெண்கள் தான் இருப்பாங்க. இப்போ அதே கால்நடை துறை, அது அவ்வளோ ஈஸியான துறை கிடையாதுங்க. மற்ற துறை எல்லாமே ஐடி போகிறாங்க, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதில் இன்றைக்கி 80-90 விழுக்காடு இந்த உங்களை மாதிரி பெண்கள் தான் வந்து வராங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெண்கள் அரசு தனி கவுன்சிலு, குறிப்பாக நம்ம மனு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், இந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற ரிசர்வேஷன்லேருந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு 1000 ரூபாய் படிப்புக்கு மாதம் அந்த சப்ஜெக்ட்லேருந்து இன்றைக்கி கடைசியாக ரொம்ப முத்தாய்ப்பாக மகளிர் உரிமை தொகைன்னு முழு வீச்சில் அன்றைய தினம் நாங்கள் பார்க்கும் பொழுது என்னோடய முழு எண்ணமும் அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு செல்வதற்காக தான் நான் செலவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம முதலமைச்சர் இருக்கார். எங்க பிறந்த குழந்தைக்கு பிரைமரிக்கு போகக்கூடிய முடியாத ஒரு நிலை, நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை, அதே மாதிரி அப்படியே பிரைமரி ஸ்டேஜ்னா 5ஆம் கிளாஸ் விட்டு போகக்கூடிய நிலை, 5ஆம் கிளாஸ் போனால் 8ஆம் கிளாஸ் போக முடியாத நிலை, 8ஆம் கிளாஸ் போனால் 10ஆம் கிளாஸ் போக முடியாத நிலை, 10ஆம் கிளாஸ்னால் 12ஆம் கிளாஸ் போனால் மேல் படிப்பு இல்லாத நிலை இருந்து நம்மளோட பாஸ் அவுட்டுன்னு பள்ளியில் சேர்ந்து வெளியில் போகிறவங்களோட எண்ணிக்கையே 50 விழுக்காடு ரேஞ்சில் சில இடங்களில் இருக்குது, பல மாநிலங்களில் பல நாடுகளில். அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் வந்ததுன்னா, அந்த கல்வி இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம லைப்ரரி மதுரையில் மாநில முதலமைச்சர் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, 2 கண்கள், ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று சுகாதாரம். அந்த வகையில் தான் மாநகராட்சி எங்கே வருதுங்கிறத நான் சொல்லணுங்க, மாநகராட்சி ஆணையர். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம சென்னையில் மட்டும் 420க்கு மேற்பட்ட பள்ளியில் 133,000 மாணவர்கள் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த மாணவர்கள் என்னென்னு நம்ம படிக்க, நான் அன்றைக்கி கூட ஒரு ரொம்ப ஏழை பெண்மணி வந்தாங்க, எங்கம்மா படிக்கிற அப்படின்னா, சார் மேட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். ஏம்மா இவ்வளோ தூரம் நீ உதவி கேட்டு வந்திருக்க, அங்கே ஃபீஸ் எவ்வளோன்னா 20,000. ஏம்மா மாநகராட்சியின் சென்னை பள்ளின்னு மாதிரி பள்ளி இருக்கு, அதை நீ பார்த்தது இல்லையா, ஓ அப்படி அவ்வளோ நல்லா போய் அங்கே போய் சேர்த்தான்னா எவ்வளோ பேர். நேற்றைக்கு நான் கடைசி செய்தியாக முடிக்கிறேங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு மூத்த ஐஏஎஸ் ப்ரொஃபஸர் எழுதுகிறாரு, சார் நான் வந்து அந்த காலத்தில் சென்னை மாநகராட்சியில் பள்ளியில் படித்து தான் இன்றைக்கி நான் ஐஐடியில் இவ்வளோ நல்ல பதவியில் இருக்கேன், ஐஐடி மெட்ராஸில். பல பேர் தனியாரோட பர்சன்டேஜும் மாநகராட்சியோடையும் தமிழ்நாடு கவர்மெண்டோட பர்சன்டேஜ் நம்ம சீவ் பண்ணி எடுக்கிறது இல்லை, சரியாக படுக்காத மாணவனும் ஒதுக்கிறது இல்லை, யார் வந்தாலும் சேர்க்குறோம், அவன் விட்டு போகக்கூடாதுன்னு உள்ளே வைக்கிறோம். அவன் பை சான்ஸ் ஏதாவது தோல்வி அடைந்தால் கூட அடுத்த கட்டத்துக்கு மீண்டும் முயற்சி எடுத்து அவரை தள்ளி விட்டு பாஸ் பண்ணுறதுக்காக நாம் பண்ணுறோம். அஃபோர்டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒபாமா கேர், அது எல்லாருக்கும் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கள் அம்மா போனாலும் யார் போனாலும் அங்கே வந்து இலவச மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம். ஒரு பச்சிளங்குழந்தையை காப்பாற்றக்கூடிய நிலைமை நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கா, அது ஒரு நாள் செலவு தனியார் மருத்துவத்தில் 30-50,000, இங்கே இலவசம். 600 கிராம் பிறந்த குழந்தை கூட உயிரோடு அனுப்பக்கூடிய வசதி அரசு ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது.